ஒன்றிய அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி தளமான சன்சத் டிவியின் யூடியூப் தளத்தில் ஹேக்கர்கள் ஊடுருவி அதை 3 மணி நேரம் முடக்கி வைத்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசு சார்பில் நடத்தும் அரசு நிகழ்ச்சிகள், குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் நிகழ்ச்சிகளை ஒன்றிய அரசின் செய்தி நிறுவனமான சன்சத் டிவி நேரலையில் வழங்கி வருகிறது. அத்துடன் நாடாளுமன்ற நிகழ்வுகளையும் நேரலையில் ஒளிபரப்புகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணியளவில் சன்சத் டிவியின் யூடியூப் பக்கத்தில் ஊடுருவிய ஹேக்கர்கள் சன்சத் டிவி என்னும் பெயரை எத்தீரியம் என மாற்றினர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப குழு யூடியூப் பக்கத்தை மீட்கும் பணியை தொடங்கியது. அதிகாலை 3:30 மணியளவில் சன்சத் டிவியின் யூடியூப் பக்கம் மீட்கப்பட்டதாக தொலைக்காட்சி டிவியின் இணைச் செயலாளர் புனித்குமார் தெரிவித்துள்ளார். சன்சத் டிவிக்கு ஏற்படும் இணைய அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புனித்குமார் கூறியுள்ளார். இணைய பாதுகாப்பில் இந்தியா கேள்விக்குறியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் ஒன்றிய அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி சேனலின் யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.